ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மத்திய அரசின் வேலைவாய்ப்பான சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற நிறுவனத்தில் என்னென்னமா ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 13 அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே அவைலபிள் இருக்குன்னா சென்னை தமிழ்நாட்டில் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதுக்கு என்னென்ன வேகன்சி அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் வழியாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஜான்வரி 10th ஜான்வரி 20th வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கான போஸ்ட்டு. இதற்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 11 அவைலபிள் இருக்குது. அதே போன்று ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்க்கான வேகன்சி 1 அவைலபிள் இருக்குது. அண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி 1 அவைலபிள் இருக்க சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 13 அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசக்னேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசக்னேஷன் போஸ்ட்டுக்கான தனித்தனி கோட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 13 அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிஇ பிடெக் எம்சிஏ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே போன்ற போஸ்ட் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் ஐடிஐ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்க்கான வேகன்சி இதற்குமே கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இதே சேம் தான் சொல்லியிருக்காங்க. 5 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்த ஜாப்க்கு 1 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் 1 எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கானது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் வந்து 1 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போன்ற கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுமே இங்கே ஒவ்வொரு போஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி டெவலப்பர், கிளவுட் டெவலப்பர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இ கவர்னன்ஸ் டெவலப்பர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமான குவாலிஃபிகேஷனும் இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஜென்ரலான குவாலிஃபிகேஷன். போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி டெவலப்பர்ஸ் இருக்காங்க, பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளவுட் டெவலப்பருக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா க்ளவுடில் வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஒவ்வொன்றத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. அண்ட் அடுத்த வந்து இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்க்கு வந்து 40 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்ற ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஜாப்புக்குமே எவ்வளோ சேலரின்னு பார்த்திங்கன்னா 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20,000 to 65,000 வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ வந்து மினிமம் வந்து 20,000 வந்து சேலரி வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலே வந்து நடக்க இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை அவங்க சிடிஎஸ்சியில் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாகவே இன்டர்வியூ தான் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன்டு டல்லி ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா ரெசியூம் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு 20th January அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், ஹார்ட் காப்பி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுங்கிற அட்ரஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும், அப்படி இல்லைனா நம்ம வந்து மெயிலும் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சாஃப்ட் காப்பியாகவும் மெயில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஹார்ட் காப்பியாகவும் அனுப்பலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20th January சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெசியூமையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் அடிக்க பண்ணலாம், அப்படி இல்லைனா அட்ரஸ் வழியாக நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட அஃபிஷியல் சைட்டில் போய் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதான் உங்களோட அஃபிஷியல் சைட்டுங்க. உங்களோட அஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் ஜாப் வேகன்சி அப்படின்ற மாதிரி டீட்டெயில் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சிடிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கரண்ட் ஜாப் வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டைமுக்கு இது ஓப்பன் ஆக மாட்டுது. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுற ஓப்பன் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு தான் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆச்சு, செகண்ட் டைம் எனக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதற்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.